Girls trip, family trip, adventure trip, honeymoon trip. GT oda unga holiday super special da. GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. Touring Talkies ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போலாம். என்னமா முதல் கேள்வி? சார், வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல நாக சைத்தன்யா நடிக்கிற படத்துல சமந்தா ஹீரோனா நடிக்க வாய்ப்பு இருக்கா? என்ன மாதிரியான கதையோட அந்த படம் உருவாகுதுன்னு சொல்ல முடியுமான்னு சென்னையில இருந்து பிரபு கேட்டிருக்காங்க. வெங்கட் பிரபுடைய இயக்கத்தில் நாக சைத்தன்யா நடிக்க இருக்க இந்த படத்துடைய கதாநாயகி கீர்த்தி ஷெட்டி அப்படின்றத ஏற்கனவே அந்த படக்குழுவினர் அறிவித்து விட்டார்கள். அவங்க அறிவிக்கலைன்னா கூட இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில நாக சைத்தன்யாவோடு இணைந்து சமந்தா நடிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக நீங்க நினைக்கிறீங்களா? என்ன வெங்கட் பிரபுடைய இயக்கத்தில் நாக சைத்தன்யா நடிக்கின்ற ஒரு திரைப்படம் கதாநாயகனுக்கு முக்கியத்துவம் உள்ள ஒரு ஆக்ஷன் படமாகத்தான் தயாராகிறது. சார், உங்களோட அந்த லாங் கெரியரில் வேரியஸ் ஃபீல்டில் எந்த ஒரு செலிபிரிட்டியாவது நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டு அதை முடியாமல் போயிருக்கான்னு யுவர்ஸ்லேருந்து வெங்கட் கேட்டிருக்காங்க. நான் சினிமா உலகில் அடியெடுத்து வைத்த காலகட்டத்தில் மிகப்பெரிய செலிபிரிட்டியாக இருந்ததுன்னா ஒரு பக்கம் எம்ஜிஆர், இன்னொரு பக்கம் சிவாஜி. இந்த இருவரில் சிவாஜியை வைத்து இரண்டு படங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மட்டும் இல்லாமல் அவரோடு இணைந்து பல படங்களிலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதே மாதிரி தான் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் கிடைத்த போது அதற்காக நடத்தப்பட்ட விழா குழுவிலேயே நான் செயலாளராக இருந்தேன். அதன் காரணமாக தினமும் தொடர்ந்து அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கூட ஒரு காலகட்டத்தில் எனக்கு கிடைத்தது. அந்த அளவுக்கு அவரோடு நெருங்கி பழகிற வாய்ப்பினை பெற்றேன் நான். அவர்களுக்கு அடுத்தபடியாக தமிழ் சினிமாவிலே மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்ததுன்னா ஒன்று ரஜினிகாந்த், இன்னொன்று கமல்ஹாசன். அவருடைய வளர்ச்சியை கூட இருந்தே பார்க்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றவன் நான். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சந்திக்க ஆசைப்பட்டு சந்திக்க முடியாமல் போனவர் திரையுலக பிரமுகர்கள் தமிழ் படவர்கள் அவ்வளவாக இல்லை என்பதுதான் உண்மை. சார், உலகநாயகன் கமல்ஹாசன் பெரும்பாலும் நகைச்சுவை படங்களையே தேர்வு பண்ணுறாரே, அதுக்கு என்ன காரணம்னு ஈரோட்லேருந்து அருண் பிரசாத் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் நடிப்பிலே இன்று இந்தியாவையே கலக்கி கொண்டிருக்கின்ற விக்ரம் திரைப்படம் நகைச்சுவை படமா என்ன? அது முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம் இல்லையா? கமல்ஹாசன் பல நகைச்சுவை படங்களிலே நடித்திருக்கிறார். அதனால் அவருடைய முதல் சாய்ஸு நகைச்சுவை படம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. பலதரப்பட்ட பாத்திரங்களில் அவர் நடித்திருக்கிறார், அதில் நகைச்சுவும் ஒன்று, அவ்வளவுதான். ஸோ, தமிழ் சினிமா வரலாறுல நீங்க குறிப்பிட விரும்பக்கூடிய முதல் 10 நபர்கள் யாரு? அவங்க டைரக்டர்ஸாகவும் இருக்கலாம், நடிகர்களாகவும் இருக்கலாம்னு பள்ளிக்கரணையிலேருந்து வெங்க கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமா உலக வரலாற்றிலேயே குறிப்பிடப்பட வேண்டிய 5 நடிகர்கள் அப்படின்னா முதல்ல பியு சின்னப்பா, அதற்கடுத்து எம் கே தியாகராஜ பாகவதர், அவர்களை தொடர்ந்து எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினியஸ். தயாரிப்பாளர்களில் சொல்லணும்னா மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் டி ஆர் சுந்தரத்தை சொல்லணும், ஜெமினி அதிபர் எஸ் எஸ் வாசன் அவர்களை சொல்லணும், ஏபிஎம் அதிபர் ஏபி மையப்ப செட்டியார் அவர்களை சொல்லணும், நாகிரெட்டியார் அவர்களை சொல்லணும். இயக்குனர்களில் தலையாய இயக்குனர்னா கே சுப்பிரமணியம். தமிழ் சினிமாவிலே பல மாறுதல்களை கொண்டு வந்தவர் அவர். அவருக்கு அடுத்தபடியாக இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லிசா டங்கன். தமிழ் சினிமா இன்றைக்கும் போற்றக்கூடிய பல திரைப்படங்களை தந்ததிலே எல்லிசா டங்கனுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. சார், லோகேஷ் கனகராஜ் மாதிரியான பிஸியான டேரக்டர்ஸை ப்ரொடியூசர்ஸ் மீட் பண்ணும்போது அவங்க கிட்ட கதையை கேட்டுட்டு அட்வான்ஸ் கொடுக்கறது வழக்கமா, இல்லை அட்வான்ஸை கொடுத்துட்டு தான் கதையை கேட்பாங்களான்னு ஷாம் கேட்டிருக்காங்க. பிரபலமான இயக்குநர்கள் அவ்வளோ எளிதாக எந்த தயாரிப்பாளர்கிட்டையும் முன்பணம் வாங்க மாட்டாங்க அப்படின்றதுனால அவங்கக்கிட்ட எந்த தயாரிப்பாளரும் கதையெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க முன்பணம் கொடுத்து வாங்கி கொண்டாலே போதும் அப்படின்ற நிலை தான் பல தயாரிப்பாளர் மனதில் இருக்கிறது. அதனால் முதல்ல முன்பணத்தை கொடுக்கறதுக்கு தான் பார்ப்பாங்க. அப்படி முன்பணத்தை கொடுத்ததுக்கு பின்னாலே அந்த இயக்குனர் என்ன கதை சொல்கிறாரோ அந்த கதையை தான் பெரும்பாலும் அந்த தயாரிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா இந்த இயக்குனர் இருக்கார், அவர் ஏற்கனவே ஒரு கதாநாயகர்கிட்ட அந்த கதையை சொல்லியிருப்பார். அந்த கதாநாயகரும் அந்த கதைக்கு சரி என்று தன்னுடைய சம்மதத்தை சொல்லியிருப்பார். கதாநாயகனும் இயக்குனரும் ஒப்புக்கொண்டதுக்கு பின்னாலே எத்தனை தயாரிப்பாளர்களால் அந்த கதையை மாற்றுவதற்கு இயலும். சார், லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே விஜய் அவார்ட்ஸ் நடத்தாமல் இருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம்னு ஈரோட்லேருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. எந்த ஒரு விழாவையும் திட்டமிட்டு நடத்துவதிலே விஜய் டிவி நிறுவனத்துக்கு மிகப்பெரிய அனுபவம் உண்டு. அதனால் இப்போ நினச்சா கூட அவங்க அந்த விழாவை நடத்திடலாம். ஆனாலும் அப்படி அவங்க நடத்தாமல் இருக்காங்கன்னா அதுக்கு நிர்வாக முறையிலே ஏதாவது சில பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், யூ ஆர் சோ பிஸி வித் சோ மெனி ஈவெண்ட்ஸ் எவ்ரி டே. உங்களோட ஒரு டிப்பிக்கலான டே எப்படி இருக்கும்? எப்படி உங்களோட ஒர்க்கை நீங்கள் பிளான் பண்ணுறீங்க? இதை சொன்னீங்கன்னா மற்றவங்களும் அதிகமாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு டெக்ஸாஸ்லேருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. முதல்ல உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கொள்ள வேண்டியது என்னென்னா தினமும் உழைப்பதற்கு உங்கள் மனதை தயார் செய்து கொள்ள வேண்டும். அதை தயார் பண்ணிட்டீங்கனாவே பாதி பிரச்சனை முடிந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தினமும் காலையில் 10:00 to 10:30 அலுவலகத்துக்கு வந்துடுவேன். அலுவலகத்துலேருந்து கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா சில நாள் 7 PM சில நாள் 8 PM. இடையில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை காலையிலேயே நான் குறித்து கொண்டு வந்துவிடுவேன். அதனால் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் எனக்கு எப்போவுமே பிரச்சனை இருந்ததில்லை. டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம்.
காலையில் எழுந்தவுடனே இன்றைக்கி என்னென்ன வேலைகள் இருக்கின்றன, அந்த வேலைகளை எந்தெந்த நேரத்தில் செய்ய போகிறோம் அப்படின்றது முடிவெடுத்துட்டோம்னாவே பாதி பிரச்சனை முடிஞ்சது. அதை மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டாவே சிக்கல் இல்லாமல் ஒரு நாளை நீங்கள் கடத்தி விடலாம். சார், ஒரு படத்துக்கு நம்ம ஒரு ஷேர் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், யார்கிட்ட பேசணும்னு கோயம்புத்தூர்லேருந்து நவீன் கேட்டிருக்காங்க. இப்போதும் க்ரௌட் ஃபண்டிங் முறையிலே சில தயாரிப்பாளர் படம் எடுக்கிறாங்க. அப்படி படம் எடுக்கின்ற தயாரிப்பாளர் யார் என்பதை பார்த்து அவர்கள் சரியான தயாரிப்பாளர் தானா என்பதை தேர்ந்தெடுத்து அவரோடு இணைந்து நீங்கள் படம் தயாரிக்கலாம். பொதுவாக எல்லா தயாரிப்பாளரும் தங்களுடைய படங்களுக்கு வந்து பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்வதில்லை, சில தயாரிப்பாளர் மட்டும் அதுக்கு தயாராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட தயாரிப்பாளரை முதலிலே தேர்ந்தெடுங்கள். பின்னர் அவர்கள் சரியானவர்களா என்பதை ஒரு முறைக்கு இருமுறை சோதித்து பார்த்து அதற்கு பின்னாலே உங்கள் முதலீட்டை அந்த பட நிறுவனத்திலே நீங்கள் செலுத்தலாம். ஸோ தங்களை அறிமுகப்படுத்துகிற ஒரு ப்ரொடியூசரை வெற்றி அடைஞ்சதுக்கப்புறமா ஒரு சில டேரக்டர்ஸ் கண்டுக்கிறது இல்லையே, அதுக்கு என்ன காரணம்னு அன்னூர்லேருந்து பொன்விழி கேட்டிருக்காங்க. தன்னை அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளர்களுக்கு தொடர்ந்து உதவுகின்ற சில இயக்குநர்கள் இங்கே இருக்காங்க. ஆனால் பெரும்பாலான இயக்குநர்கள் அப்படி தங்களை அறிமுகப்படுத்திய இயக்குநர்களுக்கு உதவுவதில்லை அப்படின்றதான் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். அதுக்கு உதாரணமாக பல பேரை சுட்டி காட்ட முடியும். ஆனாலும் அப்படி சுட்டி காட்டி அவர்களை வருத்தப்பட வைக்கிறதுல என்ன பயன் அப்படின்றதுனால அவருடைய பெயரை சொல்லாமல் விடுகிறேன். சார், விக்ரம் படத்தோட டீசரில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின ஒரு சில சீன்ஸ் படத்தில் இல்லையே, வெறும் டீசருக்காக மட்டுமே அதெல்லாம் எடுத்தாங்களா இல்லை சென்சாரில் ரிமூவ் பண்ணிட்டாங்களான்னு திருச்சியிலேருந்து பத்மகண்ணன் கேட்டிருக்காங்க. இப்போதெல்லாம் ஒரு படத்துக்கு எதிர்பார்ப்பை உருவாக்குவதற்காகவே டீசரை மிக பிரம்மாண்டமான அளவிலே படமாக்க தொடங்கியிருக்காங்க. அப்படி படமாக்கப்பட்ட ஒரு டீசர் தான் விக்ரம் படத்தினுடைய டீசரும். அதன் காரணமாக தான் அந்த படத்திலே அந்த காட்சிகள் இடம்பெறவில்லை. சார், விக்ரம் படத்தோட வெற்றி விழாக்களில் விஜய் சேதுபதியும் ஃபஹத் ஃபாசிலும் அதிகமாக வரவே இல்லையே, எல்லா புகழுமே தனக்கே வேணும் அப்படின்றதுனால தான் கமல்ஹாசன் அவங்களெல்லாம் கூப்பிடலையான்னு மதுரையிலேருந்து ஜாகர் கேட்டிருக்காங்க. விக்ரம் படத்தை விளம்பரப்படுத்துகின்ற விழாக்கள் கேரளாவில் நடைபெற்ற போது அந்த விழாக்கள் எல்லாவற்றிலுமே ஃபஹத் ஃபாசில் கலந்து கொண்டார். அது மாதிரி துபாயில் நடைபெற்ற விழாவிலே விஜய் சேதுபதி கலந்து கொள்வதாக இருந்தது. ஹிந்தி படத்துடைய படப்பிடிப்பு காரணமாக அவர் கலந்து கொள்ள முடியவில்லை. அவ்வளவுதானே தவிர அவள் ரெண்டு பேரையும் யாரும் நிராகரிக்கவும் இல்லை, அவள் வர வேண்டாம் என்று சொல்லவும் இல்லை. சார், ஆர்ஜே பாலாஜி இப்போ எடுத்திருக்கிறது ஒரு ரீமேக் ஃபிலிம். அப்படி இருக்கும்போது ப்ரமோஷன்ஸில் அந்த இன்டர்வியூஸில் அவர் கொஞ்சம் ஓவராக பேசுகிற மாதிரி இருக்கே, எதனால் இப்படி பண்ணுறாருன்னு சென்னையிலேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி பற்றி உங்களுக்கு தெரியாதா என்ன? ஆர்ஜே பாலாஜி தன்னுடைய திரை வாழ்க்கையே ஒரு ரேடியோ ஜாக்கியாகத்தான் தொடங்கினார். அதனால் எப்பவும் கொஞ்சம் அதிகமாக தான் பேசுவார். ஆனால் பல முறை விஷயத்தோடு பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவராக அவர் இருக்கிறதுனால அவருடைய பேச்சுக்கள் தொடர்ந்து ரசிக்கப்படுகின்றன. சார், ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு நடிகர் ரொம்ப பவ்யமாக இருந்து அதுக்கப்புறமா பெரிய ஆளானதுக்கப்புறம் உங்கள் முன்னாடியே பந்தா பண்ண இன்சிடென்ட் பற்றி அந்த நடிகரோட நேமை மென்ஷன் பண்ணாமல் சொல்ல முடியுமான்னு சென்னையிலேருந்து குணா கேட்டிருக்காங்க. அதிர்ஷ்டவசமாக அப்படிப்பட்ட நடிகர்கள் யாரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. நான் சினிமாவில் அடி எடுத்து வைத்ததுக்கு பின்னால் தான் கமல்ஹாசன், ரஜினிகாந்த் போன்ற பல பிரபலமான நட்சத்திரங்கள் இங்கே உருவானாங்க. ஆனாலும் அவள் எல்லோரும் இன்று வரைக்கும் எல்லோருடனும் தன்மையுடன் பேசி கொண்டிருப்பதையும் பழைய கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு தான் எனக்கு கிடைச்சிருக்கு. சார், நயன்தாரா பாலிவுட்ல சல்மான் கானுக்கு ஜோடியாக ஒரு படத்தில் நடிக்கிறாங்களான்னு அண்ணா நகர்லேருந்து சீனு கேட்டிருக்காங்க. நயன்தாரா அட்லியினுடைய இயக்கத்திலே ஷாருக் கானோடு இணைந்து ஒரு படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். சல்மான் கானோடு அவரை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடப்பதாக நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அது முடிந்ததாக தெரியல. சரி, இப்போ நாலு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த நாலு படங்களில் எந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு சென்னையிலேருந்து குரு கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருப்பதை போல நான்கு திரைப்படங்கள் நேற்று வெளியாகி இருக்கின்றன. ஆனால் திரையரங்குகளில் எந்த திரைப்படத்திற்கும் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பு இல்லை என்பதுதான் வேதனையான ஒரு விஷயம். சார், மாமனிதனோட பிரஸ் மீட்ல சீனு ராமசாமி இளையராஜா பத்தி நிறைய குறை சொன்னாரு, அதெல்லாம் ஏன் இவர் இப்போ பேசுறாரு, முன்னாடி இதை பத்தி சொல்லியிருக்கலாமேனு சென்னையிலேருந்து சந்துரு கேட்டிருக்காங்க. இத்தனை மாத காலம் தன்னுடைய மனதிலே தேக்கி வைத்துக் கொண்டிருந்த குமுறல்கள் எல்லாவற்றையும் தான் மாமனிதன் படத்துடைய அறிமுக விழாவிலே பேசி தீர்த்திருக்கிறார் சீனு ராமசாமி என்று சொல்ல வேண்டும். அவரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு இடையில அவருக்கு வந்து மேடையே கிடைக்கலையே, கிடைத்தாதானே தன்னுடைய உணர்ச்சிகளை உங்களோட அவர் பகிர்ந்து கொள்வதற்கு. சார், ஏ ஆர் ரகுமான் மியூசிக் பண்ணக்கூடிய பெரும்பாலான படங்கள்ல கானா சாங்ஸே இருக்கிறது இல்லையே, அதுக்கு என்ன காரணம்னு வல்லம்ல இருந்து சசிகுமார் கேட்டிருக்காங்க. எப்போதுமே ஒவ்வொரு இசையமைப்பாளருக்கு என்று தனி பாணி உண்டு. அது மாதிரி ஏ ஆர் ரகுமானுக்கென்றும் தனி பாணி உண்டு. அதன் காரணமாக தான் அவர் கானா பாடல்களில் அவ்வளவாக ஆர்வம் காட்டுவதில்லை. அடுத்து இன்று ஒரு தகவல். ஏவி மதிபரான மையப்ப செட்டியார் தன்னுடன் பணியாற்றி கொண்டிருந்த கலைஞருடைய குடும்ப நலநிலை எந்த அளவுக்கு அக்கறை கொண்டிருந்தார் என்பதை விளக்குவதற்காகத்தான் ஒரு சம்பவத்தை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்கேன். அவருடைய இந்தி படங்கள் பலவற்றிற்கு வசனம் எழுதியவர் ராஜேந்திர கிருஷ்ணன் என்ற எழுத்தாளர். ராஜேந்திர கிருஷ்ணன் தான் அப்போ இந்தியில் மிக பிரபலமாக இருந்த வசனகர்த்தா. எல்லா திரைப்படங்களுக்கும் பெரும்பாலும் அவர் தான் அப்போ வசனம் எழுதி கொண்டிருப்பார். அதுவும் குறிப்பாக தென்னிந்தியாவிலிருந்து வட இந்தியாவுக்கு போய் படங்களை தயாரிக்கின்ற எல்லா தயாரிப்பாளர் படங்களுக்கும் அவர் தான் வசனகர்த்தா.
ராஜேந்திர கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அவற்றில் உள்ள மிகப்பெரிய பலம் என்னென்னா குதிரை பந்தயம். குதிரை பந்தயத்தில் தன்னுடைய சம்பாத்தியத்தில் பெரும்பகுதியை தொலைத்து கொண்டிருந்தார் ராஜேந்திர கிருஷ்ணன். இதை பார்த்த மெய்யப்பன் செட்டியார் என்ன செய்தார் தெரியுமா? உங்கள் சம்பள பணத்தை முழுசாக நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி ராஜேந்திர கிருஷ்ணனுக்கு எல்லாம் பணம் கொடுக்கணுமோ அப்போ தன்னுடைய வீட்டுக்கு ஒரு பொற்கொள்ளரையும் ராஜேந்திரகுமாரோடைய மனைவியும் தன் வீட்டுக்கு வர சொல்லி விடுவாரா மெய்யப்பன் செட்டியார்? அந்த அம்மா விரும்புகின்ற நகைகள் எல்லாவற்றையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தில் செய்து கொடுத்து விட்டு மிகவும் சொற்பமான பணத்தை மட்டும்தான் ராஜேந்திர கிருஷ்ணனும் கொடுப்பாராம் மெய்யப்பன் செட்டியார். இதன் மூலம் அந்த பணத்திலே பெரும்பகுதி குதிரைப்பந்தயத்திலே விரயமாகாமல் பார்த்து கொண்டார் மெய்யப்பன் செட்டியார். அவர் அந்த அம்மா கையெடுத்து கும்பிடாத நாட்கள் இல்லை என்று சொல்வார்கள். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.